மகாபாரதமும் ஆகும். அந்த தெய்வீக கவிதை நம் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடிக்கிலும் பல்வேறு மகாகவிகளாலும் மக்களாலும் பல்வேறு விதங்களில் மீண்டும் மீண்டும் பாடப்பட்டுள்ளது. கவி சக்கரவர்த்தி கம்பன் தமிழ் மொழியில் தனது மகோன்னத பேரிலக்கியமான கம்ப ராமாயணத்தை இயற்றினார். ஆனால் அதற்கு வெகுகாலம் முன்பே தமிழகத்தில் ராமகாதை வேரூன்றியிருந்தது. பெரும்பாலான இந்திய மொழிகளின் இலக்கிய வரலாறு என்பது அம்மொழிகளில் எழுதப்பட்ட ராமாயண நூலில்தான் தொடங்குகிறது. மலையாளத்தில் துஞ்ச பெருத்தச்சனும் அஸ்ஸாமிய மொழியில் மாதவரந்தாளியும் இவ்வகையிலானவை. பக்தி ரசம் ததும்பும் ராமச்சரிதமானஸ் என்ற காவியத்தை துளசிதாசர் எழுதினார். இந்திய தேசிய உருவாக்கத்தில் ராமாயணத்தின் பங்கு மகத்தானது. அயோத்தியையும் ராமேஸ்வரத்தையும் இலங்கையையும் கங்கையையும் கோதாவரியையும் உணர்வு பூர்வமாக இணைக்கும் சாடு ராமாயணத்தில் உள்ளது. ஆசிய கண்டம் முழுவதும் ராமகாதை பரவியுள்ளது.